நான் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை பாராட்டுகிறேன் என்றால், முதல்ல அவங்க இருந்தது ஜாதி கட்சியாக இருந்தது. அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியாக என்று மாறினார்களோ அவர்களுக்குன்னு ஒரு இடம் கோட்டையாக வைத்திருக்கிறார்கள். அதை போலத்தான் நான் உதாரணம் அங்கேருந்து தான் எடுத்தேன். நான் அவர்களை எதிர்த்து பேசியிருக்கலாம், எல்லாம் பேசியிருக்கலாம், அது கொள்கை ரீதியாக வேறு ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனால் அமைப்பு ரீதியாக பார்த்தால் அவர்களைத்தான் நான் முன்மாதிரியாக வைத்தேன். ஏன்னா எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க. தந்தை பெரியாரிலிருந்து எங்கள் தந்தையார் வரைக்கும் எல்லாருடைய உழைப்பையும் புரிந்து மற்றவர்கள் வளர்ந்து விட்டார்கள். நான் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அது ஒரு கட்சிக்கு விரோதமாக சொல்கிறேன் இல்லை. இதில் திமுக இருக்கலாம், அண்ணா திமுக இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். ஆளும் கட்சிக்கு எப்பயுமே நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும். அது நம்ம இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக போவதற்கு நிச்சயமாக. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தான் அவங்களுக்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது மாதிரி தெலுங்கு ஆளுங்களுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் தான் இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி. மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக போக வரவில்லை. மத்திய அரசாங்கம் போடும் திட்டங்களுக்கு மோடி ஐயா படத்தையும் ஜனாதிபதி படத்தையும் ஏன் வைக்க மாட்டேன் என்கிறார்கள். அந்த நியாயத்தை கேட்க வேண்டியது தானே. அதை நான் கேட்டேன்னா பிஜேபிக்காரன் கேட்குறான். ஆனால் கோர்ட்லேயும் நேற்று முந்தினேற்று தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க தான் வீடு கட்டி கொடுக்குறாங்க, அவங்க தான் கக்கூஸ் கட்டி கொடுக்குறாங்க, பப்ளிக் கன்வீனியன்ஸ் அவங்க தானே கட்டி கொடுக்குறாங்க. அதற்காக உள்ளே படம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் மறைமுகமாக நல்லது செய்பவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட சொல்லிக்கொள்கிறேன், தெலுங்கர்களுக்கு ஆதரவாகவோ தெலுங்கர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு இருக்கும். இல்லைன்னா எல்லாருக்குமே இருக்குது. நோட்டான்னு ஒன்று வச்சுருக்கீங்க, ஐ டோன்ட் ஓட் ஃபார் எனிபடி, நாங்கள் ஓட்டு போட்டு போயிடுவோம். அது அல்ல. ஒரு நாட்டினுடைய பிரஜை என்றால் ஓட்டு போட வேண்டும். இந்த நோட்டாவை எடுக்க வேண்டும். நான் ஃபைட் பண்ணுறவன். எதுக்காக சொல்கிறேன்னா, படித்தவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நம்மை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஓட்டு போடாதீர்கள், ஆதரவாக இருக்காதீர்கள். உண்மையிலேயே இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தெலுங்கர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். நாங்கள் போடும் மாநாட்டில் அத்தனை பேருமே, மோகன்ராம் சார் ஆகட்டும், இல்லை இந்த எஸ்எம் சில்க்ஸ்கார் ஆகட்டும், மனோகர்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், அதுக்காக சொல்கிறேன் அவர் பேர். அதே போல் அண்ணன் ரெட்டி அவர்கள் ஆகட்டும், எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு 300 பேரை வச்சுக்கிட்டு நான் கட்சி வச்சுருக்கேன், நான் தான் தலைவன் சொல்லக்கூடாது. இந்த 300 ஒன்றா சேர்ந்தா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஒன்றா சேர்ந்தா. அதனால் இந்த மாநாடை சத்யா அவர்கள் நிச்சயமாக தலைமையில் வைத்து இதை செய்ய வேண்டும். இதை செஞ்சால் தான் நாங்கள்லாம் இருப்போம். இதில் இல்லைன்னா நாங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. தெலுங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் நான்லாம் இப்போ தெலுங்கு பேச கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பேச மாட்டேன். ஏன்னா நம்ம இருப்பது தமிழ்நாட்டில், என்னை வளர்த்தது தமிழ்நாடு, எங்கள் குடும்பம் வாழ்ந்தது தமிழ்நாடு, எங்கள் குடும்பத்தால் வாழ்ந்ததும் தமிழ்நாடு. ரெண்டுமே இருக்குல்ல. ஒரே அடியாக நாங்கள் மட்டும் வாழ்ந்தோன்னு சொல்ல முடியாது. அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். நான் பேசுவது உண்மையிலே தவறாக இருக்கலாம். என்னடா இவன் தெலுங்காலுங்க தான் முக்கியம் சொல்கிறேன். இல்லை, நாங்களும் ஒரு முக்கியமானவர்கள் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். நிச்சயமாக. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தான் அவங்களுக்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது மாதிரி தெலுங்கு ஆளுங்களுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் தான் இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி. அது ஒரு பெரிய காம்பவுண்ட். அது இப்போ தமிழ் மக்களுக்கு, தெலுங்கு மக்களுக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டுமா, உங்களுக்கு ஏதாவது குரல் கொடுக்க வேண்டுமா, இங்கே வாங்க. உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இதுவரை அது இல்லாமல் இருந்தது, புறம்போக்கு இடமா இருந்தது தெலுங்காரம் மட்டும். இப்போ தான் பட்டா போட்ட இடமாக மாறி இருக்கிறது. அதனால் சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு எல்லாரையும் போய் பாருங்கள். அந்த பக்கம் முகம் திருப்பி இருக்கவங்களாம் போய் பார்த்து இந்த பக்கம் திருப்புங்க. எல்லாருமே தலைவனாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே தலைவனாக இருக்க முடியாது. எல்லாருமே முதலமைச்சர் ஆக முடியும்ன்றது போஸ்ட் ஓட்டுறாங்களா, அது ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். நாளை முதல்வர், நாளை எதிர்காலமே அதெல்லாம் ஒட்டலாம். ஆனால் முதலமைச்சர் சீட்டு ஒன்று தானே, ஏன் எத்தனை பேர் உட்கார முடியாதுல்ல. அதை போலத்தான் இதுவும். இந்த கட்சியில் நான் தலைவர், நீ தலைவர், அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உழைப்புக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஊதியம் உண்டு. அதனால் இப்போ ஆரம்பிச்சிங்க. உண்மையிலே சந்தோஷத்தோடு நான் சொல்கிறேன். நான் வர வரைக்கும் எனக்கு டவுட்டு தான். ஆனால் இந்த தெலுங்காரங்க ஒன்றா சேர மாட்டாங்களேடான்னு திட்டிகிட்டு தான் வந்தேன் நான். நான் எப்பவுமே அப்படிப்பட்டவன் தான். நான் ஓப்பனாக தான் பேசுவேன். என்கிட்ட வந்தாங்க, வீட்டில் வந்தாங்க, அவங்கள எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருந்தேன். அவங்களாம் நினச்சிருப்பாங்க, ஏன் இந்த ஜெயந்தி கூட சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவங்களாம் நினச்சிருப்பாங்க பல்பாவி இவங்ககிட்ட வந்து மாட்டு மேடா திட்டிக்கிட்டே இருக்கானேன்னு. எதுக்கு நான் திட்டுறேன்னா வேறு ஒன்றும் இல்லை, மாடை கூட குச்சி எடுத்து 2 அடி அடித்தா தான் நடக்குது, ஆடு நடக்குது. நம்ம ரேஸுக்கு போகிறோம், குதிரை பின்னாடி இப்படி தட்டிக்கிட்டே வருவான்ல அந்த பெரம்பில், அப்போ தான் ஓடும். நாம் என்ன மிருகமா? நமக்கு பிரம்பு வைத்து தான் அடிக்க வேண்டுமா? பிரம்பு வைத்து அடிக்காமலே நாம் சுய புத்தியோடு நமக்கு, அதனால தான் 6 அறிவு பிடித்தான் மனிதன். தயவுசெய்து நான் சொல்லும் போது சொன்னேன், மிருகங்க யானைக்கு மதம் பிடிக்கும், நாய்க்கு வெறி பிடிக்கும், மனிதனுக்கு மட்டும்தான் மதவெறி பிடித்திருக்கிறது இந்த காலத்தில். இந்த மதவெறியை ஒழிக்க வேண்டும். நான் உண்மையை சொல்கிறேன், மற்றவர்களெல்லாம் வேறு வேறு விதமாக பணம் டிரான்சாக்ஷன் வேறு விதமாக பண்ணுகிறார்கள். அது இந்த ஆட்சியில் முடியாது. மோடியை வந்த பிறகுதான் இந்த பண பரிமாற்றம் நிறுத்தப்பட்டது. அதை ஒத்துக்கணும் எல்லாரும். Nobody is accepting that. விவசாயிகளுக்கு நாம் எப்பயுமே சாதகமாக இருப்போம். ஏன்னா விளைச்சவன் தான் விலை நிர்ணயிப்பான்னு சொன்னது சினிமாவில் சொல்லும் போது கை தட்டுறோம். அதைத்தான் சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நடுவில் புரோக்கர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொன்னார்கள். அடுத்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் நடுவில் புரோக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சட்டமாக வரும்போது எதிர்க்கிறார்கள், ஏன் என்று தெரியவில்லை. அப்படிலாம் பட்ட அரசியல் இந்த தெலுங்கு கட்சி பண்ணாது. தெலுங்கு தமிழ்நாடு கட்சியை பொறுத்தளவில் முதல்ல எங்களை வாழ வைக்க வேண்டும், உங்களை வாழ வைப்போம். இதுதான் உதாரணம். நீங்கள் நினைக்கிறீங்க எங்ககிட்ட எங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இவங்களெல்லாம் தெலுங்காரங்களுக்கு பணம் கொடுத்தா மாற்றி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த காலங்கள்லாம் மாறிப்போச்சு. இப்போது குளத்தூர் தொகுதி ஆகட்டும், நான் குளத்தூர் தொகுதி இன்னும் தப்பாக எடுத்துக்கூடாது, ஒன்று இன்டர்நெட்டில் போட்டுறாதீங்க ஸ்டாலின் அப்படின்னு போடாதீங்க. அதல்ல, குளத்தூர் தொகுதியிலையும் சரி, ஆர்கே நகர் தொகுதியிலையும் சரி, அருந்ததியர்கள் அதிகமாக இருக்கும் இடம். அருந்ததியர்களும் தெலுங்காரர்கள், நம்மவர்களிடம். மற்றவங்க அவங்கள கேஷ் பண்ணும்போது நம்ம கேஷ் பண்ணுவோம். போய் ஒவ்வொரு விட போய் கேட்கணும், அவ்வளோதான் உழைப்பு. அதுதான் இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க, எலெக்ஷனில் நிற்கும் போது எல்லாரும் வந்து கூப்பிட்டாங்க, ஆரத்தி எடுத்தாங்கன்னு. இப்போ அது ஒரு பழக்கம் பண்ணிட்டாங்க. ஆரத்தி எடுத்தால் 10 ரூபா போடுவோன்னு ஒரு பழக்கம் பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்லவில்லை. இருந்தாலும் அவர்களை அனைவருமே அத்தனையும் ஓட்டாக மாற வேண்டும். அத்தனையும் ஓட்டாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள். எப்படி பார்த்தாலும் நம்மளை அகதி லிஸ்ட்டில் தான் போடுவான். வந்து பிழைத்தவர்கள் சரித்திரம்லாம் சொல்லுவாங்க. சரித்திரம் சோறு போடாதுங்க, நான் உண்மையை சொல்கிறேன். சரித்திரம் சோறு போடாது. சரித்திரம் பேசியதால் தான் இலங்கையில் கூட பிரச்சனை வந்தது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம மக்கள் தமிழ் பேசி இருந்தால் நம்ம மக்கள் தான். நாங்கள்லாம் போராடணும். நாங்கள் தெலுங்கு அதெல்லாம் பார்க்கல. பட் நான் மலேசியா போனோன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தெலுங்குன்னு தான் ஒரு ஊர். அது தெலுங்கர்களுக்காகவே ஒரு ஊர் இருக்குது. போய் ஆவடி பக்கத்தில், ஆவடியில் நிறைய தெலுங்காரங்க. எங்கள் ஐயா இருந்ததுன்னு தெலுங்கு தான். பட் அதுக்கு பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அது பார்த்தா பலுஜா நகர்னே வச்சுருக்காங்க. பலுஜா நகர்னால் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 4000லேருந்து 5000 பேருக்கு மேலே இருக்காங்க அங்கே. நான் தான் சொன்னேன், நம்ம அங்கே போவோம், அவங்க தலைமை யார், அவங்களோட பேசுவோம். அவங்களுக்கு பல கட்சிகள் இருக்கலாம், நீ எந்த கட்சி ஓட்டு முடியாது. வேறு தெலுங்கர்களே ஆதரிக்கிறார்களா, நமக்கு வேண்டிய பர்சன்டேஜ் தருகிறார்களான்னு பாருங்கள். நம்மளுடைய தெலுங்கு பள்ளிக்கூடங்களில் இப்போ கேசவ ஸ்கூல் இருக்குது. அந்த ஒரு பள்ளியை தவிர வேறு எங்கே இருக்குது? நிறைய தெலுங்கு படிக்கக்கூடிய பள்ளிகள் இல்லைன்றதுக்கு நம்ம ஒன்றாக சேருவோம். எத்தனையோ பேர் காலேஜ் வச்சுருக்காங்க தெலுங்காளுங்க. அவங்கள்ட்டலாம் பேசி நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பாட்டில் தெலுங்கு பள்ளிக்கூடம்னே ஆரம்பிப்போம். ஆனால் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும், ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படும், தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும். சிபிஎஸ்சி தானே, சிபிஎஸ்சியில் எந்த மொழி வேணாலும் 3வது மொழியாக எடுக்கலாம். அதே போல் நாங்களும் செய்ய வேண்டும். நம்ம வந்து சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வந்துட்டால் இந்த தெலுங்காரங்களாம் விரட்டிடுவோன்னு. ஐயா, தமிழ்நாடே காலி ஆகிடும்டா. ஏன் நான் சொல்கிறேன்னா, தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவிலே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்கள்லேருந்து எல்லாருமே தெலுங்கர்கள் தான். நான் அடித்து சொல்கிறேன், நீ எந்த ஊரில் வேணாலும் போய் கேளு. நான் பச்சை தமிழன், முழு தமிழன், நான் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன்னு யாரையாவது சொல்ல சொல்லு. ஊர்கா பாட்டிலேருந்து கேட்ட கேடு ஊர்கா பாட்டிலேருந்து பீடி சுருட்டுற வரைக்கும் வேற ஆள். நான் தமிழர்களுக்காக தப்பு சொல்லவில்லை, தமிழர்களை வாழ வைப்போம், தமிழர்கள் வரட்டும் முதல்வரா, நாங்கள் வேணான்னு சொல்லலையா. யார் முதல்வர் வந்தாலும் எல்லாருக்கும் இப்போ எடப்பாடினா இருக்காருன்னா அவர் எங்களுக்கும் முதல்வர் தானே, எங்களுக்கும் அவர் நன்மைகள் செய்ய வேண்டும் இல்லவா, கேட்போம்ல, அதை நிச்சயமாக அவர் செய்வார். சும்மா இது நான் தற்சமயத்துக்கு சாமி கும்பிட்டுக்குவேன்னு சொல்கிற ஆள் அல்ல. நாங்கள் எப்போயும் பர்மனெண்ட்டாக சாமி கும்பிட்ற ஆளுங்க, பர்மனெண்ட்டாக இருக்கிறோம் நாங்கள். அதனால் சொல்கிறேன், எங்களுக்கு டெம்பரவரி கிடையாது, நாங்கள் பர்மனெண்ட். தேர்தலுக்காக நாங்கள் சில வேலைகளை செய்ய மாட்டோம், புரியுது உங்களுக்கு. வேலை இல்லாதவர்கள் தான் வேலை சுமப்பார்கள், அதனால் நாங்கள் அப்படிலாம் அதெல்லாம் சுமக்க தயாராக இல்லை என்று சொல்லி இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி உண்மையிலேயே நான் பாராட்டி இந்த ஆரம்பிக்க வேண்டும் என்ற உத்வேகம் உள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நிச்சயமாக நானும் ஒரு அங்கமாக இருப்பேன். நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் என்னை கூப்பிடுங்க, எந்த போராட்டம்னாலும் சரி, அது மாநாடுனாலும் சரி, எங்கே வேணாலும் கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் நம்ம இருப்போம். நம்ம யாரையும் எதிர்த்து இல்லை, நம்மளுடைய உரிமைகளை கேட்பதற்காக இருப்போம் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்குமே என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை கூறி, தயவுசெய்து இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம தெலுங்கு கற்றுக்கணும், எழுத படிக்க கற்றுக்கணும். இப்போ கூட சொன்னார், ஐயா சொன்னார் எனக்கு எழுத படிக்க வராதுன்னு. நம்ம ஏன்னா நன்றி உள்ளவர்கள் தமிழ் மட்டுமே கற்றுக்கொண்டோம், அதை கற்றுக்கிட்டது எவ்வளோ பெரிய தொல்லை ஆயிடுச்சுன்னு இப்போ தான் தெரியுது, அது வேறு விஷயம். அதே மாதிரி தான் ஹிந்தி ஒழிகன்னு சொன்னோம், ஹிந்தி ஒழிகன்னு சொன்னதுனால ஹிந்தி ஒழிகன்னு சொன்னவங்களாம் கற்றுக்கிட்டாங்க, நம்ம மட்டும்தான் கற்றுக்கல. அதனுடைய நட்டம் என்னன்னு நமக்கு தான் தெரியும். ஆனால் நான் அதை சொல்லாமல் நீங்கள் அனைவருமே எல்லாம் செய்யுங்க. இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி சார்பாக எதை வேணாலும் ஆரம்பிங்க, ஸ்கூல் ஆரம்பிங்க, எல்லாம் பண்ணுங்கள், காலேஜ் ஆரம்பிங்க, வேணான்னு சொல்லலை, எது வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் தயவுசெய்து வயோதிகர் இல்லம் மட்டும், முதியோர் இல்லம் மட்டும் ஆரம்பித்து விடாதீர்கள், அனாதை இல்லம் ஆரம்பித்து விடாதீர்கள். அனாதை இல்லம் ஆரம்பிக்கப்படுறதுனால தான் நிறைய பேர் அனாதையாக மாறுகிறார்கள். முதியோர் இல்லத்தை மட்டும் ஆரம்பித்து விடாதீர்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ். தாய் தந்தரை கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்கள் என்று கூறி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்று கூறி, பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக தலைவர் ஸ்டாலின் வேல் யாத்திரை பண்ணும்போது தடுத்தாரு, தற்போது அவருடைய வேல் யாத்திரை வேல் அவருடைய கையிலே இருந்து பிரச்சாரத்தை துவக்கி இருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஜே நியூஸ் தானே நீங்க. நான் இப்போ தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சிக்கு வந்திருக்கேன். இல்லை அப்படி இல்லைங்க, இதுதான் நாங்கள் முன்னோடியாக பாஜக இப்போ பாஜகவாக பேசுகிறேன், தெலுங்கு அல்ல, பாஜகவாக பேசுகிறேன். இதெல்லாம் நீங்கள் வெட்டிடுவீங்க, வெட்டாமல் இருந்தால் கூட நான் சொல்கிறேன், வேல் நாங்கள் எடுத்துகிட்டு போய் முன்னாடி காமிச்சோம். இந்த வேல் தான் முருகனுடைய கையில் இருப்பது, வேலை அசிங்கப்படுத்தாதீர்கள், கொச்சைப்படுத்தாதீர்கள்னு சொன்னார். தமிழ்நாடு பூரா தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போனார். அப்போ இந்த வேல் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சத்தம் போட்டாங்க, இன்றைக்கி வேலோடு நிற்கிறாங்க. ஆக முன் உதாரணம் எப்பவுமே பிஜேபி தான், நான் வச்சுங்க. எது நல்லதுன்னு சொல்கிறதுக்கு பிஜேபி தான் முதல்ல. இப்போ வேலை எடுத்தால் தான் ஓட்டு விழுவும்னு நினைக்கிறாங்க, அதுதான் டெம்பரவரி வேலை. அது அந்த வேலையை அவர் பிடித்திருக்கக்கூடாது. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு போயே விபூதி தடவாத மனிதன் எதுக்கு வேலை தூக்கிட்டு நிற்கிறாருன்னு தெரியல எனக்கு. அதை கேட்டால் அவர் சொல்லுவார், இல்லை இது ஒரு எனக்கு சூலாயுதமாக கொடுத்தார்கள், இல்லை செங்கோலாக கொடுத்தார்கள், அப்படி மாற்றலாம், அந்தளவுக்கும் மூளை கிடையாது. அது கலைஞராக இருந்தால் இந்நேரம் மாற்றிருப்பார். எதுக்கு வேலை பிடிக்கிறீங்கன்னு அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். இவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். இந்துக்கள் மனதை நம்ம புண்படுத்தி விட்டோம்னு அவர் உணர்கிறார். அந்த முருகன் தான் அவர் மனசுக்குள்ளே போய் உணர வச்சது. அதனால் நான் வாழ்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி யாருன்னா பிஜேபி தான். வேற இல்லைங்க இல்லைங்க, நான் சொல்கிறத படுத்துக்காதீங்க. அது ஒரு பெரிய அரசியல் பேசுகிறீங்க நீங்கள். நான் அந்தளவுக்கு அறிவாளி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். முக்கால்வாசி பேர் இப்போ டிராக்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்கல்ல, ஒரு 10 லட்சம் டிராக்டர் போயிருக்குல்ல, அதில் நீங்கள் போய் பாருங்கள், 9 லட்சம் டிராக்டர் புரோக்கர்ஸால் ஸ்பான்சர் பண்ணப்பட்ட டிராக்டர்கள் தான். ஏன்னா புரோக்கர்ஸ் கூடாதுன்னு சொல்றாரு மோடி. அப்போ மோடி அரசாங்கம் கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க. இப்போ கூட திமுக சொல்லியிருக்கு நான் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கேன்னு. முதல்ல அவர் தோட்டம் இருக்குது, திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது, 100 ஏக்கர், கொல்லிமலைக்கு கீழே 300 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அந்த இடத்துலலாம் அவங்க வந்து கரெக்டான சம்பளம் கொடுக்குறாங்களா முதல்ல நீங்கள் விசாரிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் விசாரித்தவன், அதனால் சொல்கிறேன். அங்கேவே அவங்களுக்கு வந்து சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறாங்க அவங்க வேலை செய்கிறவங்க. யார் தம்பி ஸ்டாலினுடைய இடம் என்று சொன்னார்கள். அதனால் எனக்கு தெரியாது, நான் என்ன போய் ஈஸியெல்லாம் பார்த்துட்டு பேசலை, கேள்விப்பட்டதை சொல்கிறேன் நான். ஆனால் அங்கேயே சம்பளம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே ஐயா மூப்பனார் அவர்கள் 1000 ஏக்கர் வச்சுருந்தார், கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் வச்சுருந்தார், நிலச்சுவாந்தார் அவர். ஆனால் அவருடைய தோட்டத்திலேருந்து யாராவது ஒருத்தன் எனக்கு சரியான கூலி கொடுக்கலன்னு சொல்லுங்க பார்ப்போம், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றினார். அதுதான் தலைவன். முதல்ல நம்ம எப்படின்றத கிளியர் பண்ணி, இப்போ இந்தியை வேரோடு அறுக்கிறேன்னு சொல்கிறோம். சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கிறோமே, அது கேட்டால் ஸ்கூல் ஆரம்பித்தா பின்ன இந்தி வைக்காமல் வைக்கக்கூடாது, வேரோடு அறுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீ தான் தண்ணி ஊற்றி வளர்க்குறிய இந்தியா ஸ்கூலில், அப்புறம் எதுக்கு சொல்கிறேன்? அதான் முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள் நிறையா இருக்குது, நம்ம அதை பற்றிலாம் பேச சொல்கிறோம். அப்போ நீங்கள் எங்கள் தெலுங்கு மக்கள் கட்சி விட்டுருவீங்க போல இருக்க மொத்தமாக. சொல்லுங்க. இப்போ எப்படின்னா 2500 ரூபா கொடுத்தார் முதல்வர், உடனே தேர்தலுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னாருங்க. இப்போ ராகுல் காந்தி வர்றது மட்டும் தேர்தலுக்காக இல்லையா? தேர்தலுக்காக தானே வந்திருக்காரு. தமிழ்நாட்டு உரிமைகளை எப்பயுமே குறைக்க விடமாட்டேன்னு சொல்கிற இவர், அவர் ஏன் அந்த இந்தி ஒழிப்புக்கு ஏன் பேச மாட்டாரு? தமிழ்நாட்டில் இந்தி கூடாதுன்னு சொல்ல சொல்லுங்க, நீட்டு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுங்க, அப்புறம் நீ தமிழ்நாட்டை காப்பாற்றுறதை பற்றி பேசுவோம். அவர் பாவம் சின்ன பிள்ளைங்க, அவரை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. பணக்கார குடும்பம், அவர் கொண்டாந்து பெண்டு கேட்டுறாங்களேன்றது தான் கவலை எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. வசதியானவர் அவர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிலிப்பைன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக நீச்சல் அடிச்சுட்டு இருப்பார் அவர், அவங்க அம்மாவும். ஆனால் இங்கே வந்து புடவை கட்டிட்டு இப்போ அவங்க கஷ்டப்படுத்துறாங்க. என்னங்க சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக எல்லா இடத்துலையும் தோக்கும், அதே மாதிரி புதுச்சேரியிலும் தோக்கும் அப்படின்ட்டு அந்த மாநில முதலமைச்சர் நாராயணசாமி சொல்லிட்டாரு. இல்லைங்க, அவர் அப்படிதாங்க சொல்லுவார். இப்போ நான் சொல்கிறேன் 234 தொகுதியும் ஜெயிப்பேன்னு, நான் பிஜேபிக்காரன். ஆளாளுக்கு அப்படி தான் சொல்லுவோம். மேலே இருக்கிறவங்க எடுக்க வேண்டிய முடிவு இது, பிஜேபியில் யாரோட கூட்டணின்னு. ஆனால் என்னுடைய கருத்து வந்து அதிமுகவோட கூட்டணியாக இருந்தால் எனக்கு பெருமையாக இருக்கும், வேலை செய்கிறது சுலபமாக இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது நான் ஃப்ரீயாக வருவேன், ஏன்னா என்னுடைய மக்கள் இங்கே தெலுங்கு மக்கள் வரேன், ஃப்ரீயாக வருவேன். ஏன்னா இது திமுக ஆஃபீஸ் அண்ணாறு வேலத்தில் போடான்னா யோசிச்சு தான் போவேன், அடிச்சு விடுவாங்களேன்னு இல்லையா? அது மாதிரி இங்கே அதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமாவோ இல்லை இதோ இஷ்யூவாகவோ எடுத்துக்கவே தேவையில்லை. பட் எனி யூ வாண்ட் நியூஸ் இல்லை பாஜகவில் தமிழ் பேசும் தெலுங்கர்களுக்கான பிரதிநிதித்துவம் ஓரளவு இருக்குது, அது கொடுத்தால் அதை ஆதரிப்போம். அப்போ இப்போ குறைவாக இருக்குது, அதை கொடுத்தால் ஆதரிப்போம். குறைவாக இருக்குது நான் சொல்லலை, நீ ஏன் சொல்கிற உன் கருத்தை நீ சொன்னால் நான் என்ன செய்வேன்? இந்த தேர்தலில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அந்த அளவுக்கு தெலுங்கு பேசும் மக்களுக்காக பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்கு. இல்லைங்க, தெலுங்கர்கள் தொகுதின்னு இருக்குது சொல்ல மாட்டாங்க. பட் அதிமுகவில் நின்ன கணேசனே வந்து தெலுங்காரன் தான், தேனியில் அவர் ஜெயிக்கலையா? கேகேஎஸ் சார்னு ரெட்டியார் அவரும் தெலுங்கார் தான், அவர் ஜெயிக்கலையா? அதனால் தெலுங்குன்னு ஏரியா இருக்குங்க. விளாத்தி குளத்தில் நீங்கள் ரெட்டியார் இல்லாமல் ராவுத்தரை நிற்க வச்சு பாருங்கள், ஜெயிப்பீங்களா இல்லையான்னு பார்ப்போம். அது ஜெயலலிதம்மா ஒண்டி தான் புரட்சி தலைவி, அதோடு விடுங்க வேலையை. நீங்கள் அதெல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் நிற்க வைக்க முடியாது. புரட்சி தலைவர் என்றது ஒரு குளோபல் தலைவர் அவர், அதனால் அவர் அருப்புக்கோட்டையில் நின்னார், ஜெயித்தார். தனிப்பட்ட முறையில் யாருமே ஜெயிக்க முடியாது. விளாத்தி குளத்தில் ரெட்டியார் இனம் தான் வெற்றி பெற முடியும், எழுதி தரேன். நீங்கள் சாத்தூரில் வேணாலும் நிறுத்தி பாருங்கள், யார் வேணாலும் தெலுங்கு பேச இல்லாதவர்களை, அது கஷ்டம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் கன்னியாகுமரியில் போய்ட்டு நாடர் இல்லாதவங்களை நிற்க வச்சா ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாத மாதிரி கேட்குறீங்க. இருந்தாலும் நீ சின்ன பிள்ளை, நீ கேட்டவன், உனக்கு தெரிஞ்சிருக்காது சொல்லு. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரே தலைநகர் இருக்கிறது பத்தாது, சரிபட்டு வராது. யார் மம்தா பானர்ஜி? எனக்கு தெரியாது யார் மம்தா பானர்ஜி. கருத்து டபார் நீ ரோட்ல கீழே நான் கூட தான் ஒருத்தன் கருத்து சொல்றான், அதுக்கெல்லாம் நான் எடுத்துக்க முடியுமா? டபார் நம்மளை எதிர்த்து பேசுறவங்களை, நம்மளை பார்த்து குலைக்கிற நான் எல்லாம் கல்லால தூக்கி அடிக்கணும்னா வீடு போய் சேர முடியாது. அதுக்காக சொல்றேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.